தேர்ட்டி த்டே பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இன்னைக்கு. ஸோ என்ன இன்னைக்கு எபிசோடில் நடந்துச்சு ஹைலைட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பார்த்துடலாம். சோஷியல் மீடியாவில் பிக் பாஸ் சிக்ஸ் சம்மந்தமாக வந்த கமெண்ட்ஸ்லாம் அப்படியே ஒவ்வொன்றா வரிசையாக படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாரோடதுன்னு பார்க்கும்போது ஜெகதீஷ் மணி அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டோன்ட் கம்பேர் விக்ரமன் டு ஆரி, ஆரி இஸ் ஒன்லி ஒன், நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் ஹிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் கூட ஷோ போயிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன், லைட்டாக விக்ரமனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆரியை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆரியை ரீப்ளேஸ் பண்ண முடியாது தான். ஏன் சொல்கிறேன்னா, விக்ரமனுக்காவது இங்கே ஒரு சில எதிர்ப்புகள்லாம் இருக்குது, ஆனால் ஆரிக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பாசிட்டிவாக மட்டும்தான் இருந்துட்டு இருந்தார். ஸ்டார்டிங்லேருந்தே மக்கள்கிட்ட அவருக்கு இருந்த வரவேற்பும் சரி, அவருக்கு வந்த ஓட்டிங் கவுண்டும் சரி அன்பிலீவபிளாக இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டு ஈஸியாக டைட்டில் அடிச்சுட்டு போயிட்டார் மனுஷன். ஸோ ரெண்டாவது கமெண்ட் என்னென்னு பார்க்கும்போது, பொறாமை மன்னன் அமுதவாணன் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. அமுதவாணன் வந்ததுலேருந்து நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணி ஒரு மாதிரி ஹவுஸாக ஜாலியாக தான் வச்சுருந்தாரு. ஆனால் கொஞ்ச நாளாக அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நடுவில் நடுவில் கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாரு. இந்த கமெண்ட்ல சொல்லியிருந்த மாதிரி ஒரு சில இடத்துல அவர் கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறாரோ அப்படின்றதும் நமக்கு தோணுது. ஸோ ஓரளவு கமெண்ட் தான் இந்த கமெண்ட்டும். இந்த கமெண்ட்டை பண்ணவர் பேர் பார்த்தீங்கன்னா எஜ் அப்படின்னு ரஸ்லிங் வீரர் ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு. அடுத்த கமெண்ட் பார்க்கும்போது யார் பண்ணியிருக்காங்கன்னா, சல்மான் ஷேக் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. இந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாரம் மகேஸ்வரி வெளியேறுவார் என யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நேத்தும் இதே மாதிரி ஒரு கமெண்ட் படிச்சிருந்தோம், மகேஸ்வரி மேலே எவ்வளோ ஹேட்டட் இருக்கு அப்படின்றதுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் ஒரு சாம்பிள். ஸோ அடுத்த கமெண்ட் பார்க்கும்போது பிரபு ஜி அப்படின்றவர் பண்ணியிருக்காரு, யாருக்கெல்லாம் மைனா மகேஸ்வரி தனலட்சுமி வெளியே போனால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவங்க போக போக பார்த்தா அந்த காயத்ரி ஜூலி நமிதா ஒரு செட்டா இருந்தாங்கல்ல, அந்த செட்டு மாதிரி ஆயிடுவாங்க போல. பட் அவங்க அளவுக்கு இவங்க ஒன்னா சுத்தலனாலும் அந்த அளவுக்கு ஹேட்ரட நாளுக்கு நாள் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேரும் மொத்தமா வெளில போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு கேட்டிருக்காரு. நல்லா தான் இருக்கும், ஆனா மூணு பேரும் மொத்தமா வெளில அனுப்ப மாட்டாங்க ஒன்னு. இன்னொன்னு, இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்கணும், இவங்களும் மனுஷங்களோட ஒரு ஷேடு தான். இந்த கேரக்டர் நமக்குள்ளேயும் இருக்கும், பட் நம்ம அங்க பார்க்கும்போது நமக்கு அது ஒரு மாதிரி வியர்டா தெரியுது. இவங்களும் இருந்தாலும் கொஞ்சம் கேம்ஸ் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அடுத்த கமெண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்க்கும்போது, ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க சிட்டிக்கு கோவம் வருதுன்னு, பிக் பாஸ் மை குட் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. இது யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அமுதவாணனை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் கமெண்ட்ஸில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி அமுதவாணன் கொஞ்ச நாளாக ரியாக்ட்லாம் பண்ணுறாரு. என்னப்பா ஜாலியாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டே எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே சுற்றிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு கோவம்லாம் படுறாரு, நமக்கே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட்டை பண்ணது ஆகாஷ் ஏஎம் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. அடுத்த கமெண்ட் நந்தீஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரசியல்வாதி செய்யும் செயல் அவரை மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்தவரையும் பாதிக்கும் என்று நேர்த்தியாக விளையாடுகிறார் விக்ரமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான், நிறைய இடங்கள்ல விக்ரமன் கொஞ்சம் பார்த்து கவனமா அதே டைம் நேர்த்தியா விளையாடுறது தெரியுது. அது உண்மையாவே ஒரு நல்ல அரசியல்வாதியோட அடையாளம் தான். அவர் அரசியல் இருக்கிறதுனால அது அவருக்கு இருக்கா இல்லாத அவரோட இயல்பான குணமா அப்படின்றது நமக்கு தெரியல. சோ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்க்கும்போது, ஹார்த்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அசீம் விக்ரமன் டாப் ஃபைவ் வருவாங்கன்னு யாரெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. இதுவும் நம்ம எபிசோட்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், விக்ரமன் அசீம் இவங்க ரெண்டு பேரும் பிளே பண்றதை பார்த்தா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வின்னர் ரன்னர் அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. போன சீசனுக்கும் போன சீசன் ஆரிக்கும் பாலாவுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்ல ஆரி வின்னராகவும் பாலா ரன்னராகவும் வந்தாரு. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ரெண்டு பேர்ல ஒருத்தர் வின்னரா இன்னொருத்தர் ரன்னரா ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நல்லா தான் இந்த கேமை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்க்கும்போது, தேவி மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, விக்ரமன் சிரிக்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, விக்ரமன் அப்படின்னு போட்டு ஃபயர் விட்டுருக்காங்க. உண்மைதான், வந்ததுல இருந்து ஒரு மாதிரி மனுஷன் உருனே தான் தெரிஞ்சிட்டு இருந்தாரு. கேட்டதுக்கு நான் இருந்த ஊடகம் வேற, இந்த மாதிரி கேள்கை கூத்தெல்லாம் எனக்கு பழகல, அதனால நான் கொஞ்சம் அந்த மாதிரி தனியாவே இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சம்டைம்ஸ் அவர் கமெண்ட் அடிக்கும் போது சிரிக்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இவர்னு இல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் உருன்னு சீரியஸா இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அதுக்கு ஆரியே ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், எப்பயாவது தான் சிரிப்பாரு ஆனா சிரிச்சா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் விக்ரமனும். ஸோ இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் ஒரு முடிவுக்கு வருது. இதெல்லாம் தான் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் சம்பந்தமா நிறைய ஆடியன்ஸ் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணியிருந்தது. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு, என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு எபிசோடே ஒரு மாதிரி புரிஞ்ச மாதிரியே இல்லை. எனக்கு தான் பெருசாக புரியல போலன்னு நினச்சா, வெளியிலேருந்து பார்த்து ரிவ்யூ பண்ணுற நிறைய பேருக்கு புரியல. சோஷியல் மீடியாவில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப ஒரு மாதிரி கிளம்சியாக இருந்தது, ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டாங்களோ, அங்கங்கே எதுக்கு சண்டை வருது, எதுக்கு பேசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் புரியவே இல்லை. ஆளுக்காள் கத்திட்டு இருக்கிறது மட்டும்தான் கேட்டுச்சு, எதுக்காக கத்துறாங்கன்னு கூட நமக்கு கிளியராக தெரியல. ஸோ ஓரளவு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இதை ரிவ்யூ பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சிருந்து இது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் திரும்ப ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் திரும்ப கூட வச்சு பார்த்தேன். இன்னைக்கு ஹோல் எபிசோடே ஒரு மாதிரி பயங்கர கிளம்சியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோடில் நான் ஹைலைட் சொல்கிறேன். இன்னைக்கு எபிசோடில் முக்கியமாக ஒருத்தர் குறிப்பிட்டு பேசணும்னா ஆயிஷா, அவங்கள பற்றி தான் பேசணும். நம்மளே பார்த்துருப்போம், வீக்கெண்டில் மட்டும் பதுங்கின்றாங்க, வீக் டேஸ்லலாம் பாயிறாங்க. நான் வீட்டை விட்டு போகிறேன், என்னால் இங்கே இருக்கவே முடியாதுன்னு சரி நான் போனப்போ அப்படி அழுது ஒப்பாரி வச்சு கூப்பாடு போட்டவங்க, நேற்று ஜனனி கொடுத்த ஸ்பீச்சில் கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா, இல்லை யாராவது வந்து இந்த மாதிரி ஸ்பீச் கொடுப்பாங்க
சொல்லுவாங்க, யாராவது சீக்கிரம் வந்து பேசுங்க, அப்போ தான் நான் எந்திரிச்சு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு உட்காந்துருந்தாங்களான்னு தெரியல. இன்னைக்கெல்லாம் பயங்கர வேரியேஷன் அவங்கள்ட்ட, எப்பவும் போல உக்கரமா ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு நீ அதை பண்ணு இதை பண்ணு வழக்கத்தை விட கொஞ்சம் வாய்ஸ் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. பாரு முழுசா மாறின சந்திரமுகியை பாருன்ற மாதிரி இருந்துச்சு ஆயிஷாவை பார்க்கறதுக்கு. ஸோ டாஸ்கை பத்தி சொல்லணும்னா வந்து ஹவுஸ்மேட்ஸ் ரெண்டு டீமா பிரியணும், ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்வீட் கம்பெனி நடத்துற குழுக்களா பிரியணும். இங்க ஒரு ஸ்வீட் கடை வச்சிருப்பாங்க, அங்க ஒரு ஸ்வீட் கடை வச்சிருப்பாங்க. அஸ் யூஷுவல் டீம் பிரிக்கும் போது யார் 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 கூட எல்லாம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்களோ அந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டாங்க. விக்ரமன் லீடரா இருந்த டீமோட பேரு அட தேனட அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. இந்த பக்கம் கண்ணால் அடுத்துன்னு ஆசையா அப்படின்னு அமுதவாணன் தலைமையில ஒரு டீம் ஒன்று வச்சிட்டாங்க. அமுதவாணனோட டீமை எப்பவுமே அவர் ஒரு மாதிரி கோஆர்டினேட் பண்ணி எடுத்துட்டு போயிருவாரு. மகேஸ்வரி அசீமை பத்தி ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, அது ஏன் அவரே தலைமை தாங்கணும் அவரே டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இதே டவுட் எனக்கு இருக்கு. ஆனா அசீம் மேல இல்ல அமுதவாணன் மேல, முக்கால் வாசி அந்த டாஸ்க்ல எல்லாத்துலயும் அவர் தான் டீம் லீடரா இருக்காரு. ஓரளவு கோஆர்டினேட் பண்ணி ஜெயிக்கவும் வச்சிடறாரு. அவருக்கு எங்க இறங்கி போகணும் எங்க ஏறி போகணும்னு அந்த நேக்கு தெரியுதா இல்ல என்னன்னு புரிய மாட்டேங்குது. இதையே வீட்டுல வேற யாராவது பண்ணாங்கன்னா அவங்கள டாமினேட் அவங்க மட்டுமே தான் லீடரா இருக்காங்கலாம் சொல்ற நம்ம அமுதவாணனை பெருசா கண்டுக்கிறது இல்லையோ, சைலண்டா டாமினேட் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு. சோ அஸ் எக்ஸ்பெக்டட் அமுதவாணன் டீம் தான் இந்த டாஸ்கையும் வின் பண்ணாங்க. இங்க அசீம் இருந்த டீம்ல கேட்கணுமா, அவர் இருந்தா அசீமுக்கும் மகேஸ்வரிக்கும் மறுபடியும் முட்டிக்கிட்டு நீ என்ன பெரிய இதுவா நான் என்ன பெரிய அவளா அப்படி இப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். இதுக்கு நடுவில் விக்ரமன் வந்து சமரசம் பேசிட்டு இருந்தாரு. அவரே ஆனா நடுவில் அசீம் பேசினதுல கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு, வாய்ஸை இவ்வளோ ரைஸ் பண்ணாதீங்கன்னு. இந்த அசீம் வேற ஆகும்னா ஏதாவது சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போற ஒய்ஃப் மாதிரி யாரு கூடயாவது சண்டை போட்டுட்டு இவ்வளோதானா நானு எனக்கு இந்த டீம்ல உரிமை இல்லையா அப்படி இப்படின்னு கோச்சிக்கிட்டு டீமை விட்டு வெளில போயிடுறாரு. நமக்கே பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு, ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஆகும்னா டீமை விட்டு போயிடுறீங்க அப்படின்னு. இதனாலேயே கடுப்பான விக்ரமன் அசீமை அமிச்சுட்டு அவருக்கு பதிலாக வந்து மணிகண்டனை ஸ்வைப் பண்ணிக்கிட்டாரு. இந்த ரெண்டு டீமையும் யார் ஜட்ஜ் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது ராம் ஐஷா, ஒருத்தர் எப்பவுமே எதுவும் பண்ணாதவர், இன்னொருத்தவங்க ரீசன்ட் டைம்ல எதுவும் பண்ணாம இருந்துட்டு மறுபடியும் அப்படியே விழித்தெழிஞ்சு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஜட்ஜ் பண்ணாங்க. அநியாயத்துக்கு நல்லவங்களா ஜட்ஜ் பண்ண மாதிரி கொஞ்சம் ஓவரா நோண்டி நோண்டி பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க ஸ்வீட் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்க்க சொன்னா நீங்க அங்க கிளவுஸ் ஒழுங்கா போடல, இங்க வந்து டி ஷர்ட்ல தொடச்சிங்க அப்படி இப்படின்னு ரொம்ப நுண்ணியமா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹோட்டல்ல டீ கடையிலேயே உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்மளால சாப்பிட முடியாது. அதுவும் இந்த சீசன்ல சொல்லணும்னா வீடு எவ்வளவு கிளம்சியா குப்பையா அழுக்கா கிடக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜட்ஜா நியமிச்சிருக்காங்கன்னா குறுந்து கவனிக்க வேண்டிதான், ஆனா இவ்வளோ குறுந்து கவனிச்சிருக்க வேணாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏதாவது குற்றம் குறைகள் ரிவ்யூ சொன்னா அது கொஞ்சம் எதுவும் தப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அசீம் பொங்கி வருவாரு. ஆனா இன்னைக்கு அவரோட டீம்ல அவர் பொங்கி வரல. சரி ஒருவேளை விக்ரமன் அவர் எப்போதும் போல பொங்கி வருவாருன்னு பார்த்தா அவரும் பொங்கி வரல. இன்னைக்கு வித்தியாசமா சப்ஸ்டியூட்டா பொங்கி வந்தது ஏடிக்கு. பொங்கி வந்து பயங்கரமா கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு, நாங்க என்ன ஒழுங்கா பண்ணல அவங்க என்ன ஒழுங்கா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. டீம் ஜட்ஜில் ராம் வழக்கம் போல பெருசா எதுவும் பேசல, சைட்ல நின்றுட்டு ஆயிஷா கத்துறதுக்கு நடுவில் நடுவில் அப்பப்போ சைடு வாத்திய மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு. ஆயிஷா வாய்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கேட்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஐயோயோ இதை கேட்காமலே இருந்துருக்கலாம் போலன்ற மாதிரி அந்த அளவுக்கு மண்டைக்குள்ள போய் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. ஒரு வீடு கொஞ்சம் கூச்சலா குழப்பமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் பேசுறது புரியணுன்றதுக்காக சத்தமா பேசுறது வேற, ஆனா இங்க இருக்கிற சத்தத்தை விட நான் போடுற சத்தத்துல தான் நான் பேசுறது உங்களுக்கு புரியக்கூடாது அப்படின்ட்டு பேசினா எப்படி கேட்கும்? அங்க இருக்கிறவங்களை ஒழுங்க இயர்போன்லாம் ஷோ பாக்குறவங்க நிலைமையை கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ் நினைச்சு பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம சைட்ல இருந்து ஒரு ரிக்வஸ்ட். அப்புறம் இந்த பஞ்சாயத்துலாம் ஆகி முடிச்சு அப்புறம் வழக்கம் போல நான் சொன்னேன் இல்லையா, அசீம் மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரத்துக்கு இதுதான் காரணம், இது காரணம் இல்லைன்னு சொல்லவே தேவையில்லை. ரெண்டு பேரையும் கொஞ்ச நேரம் சேர்ந்துருக்க விட்டா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டமால் டுமீல்னு அடிச்சுப்பாங்க மோதிப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுனே தெரியாது, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, வேற யாரையாவது ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு யாரையும் அட்டாக் பண்ற மூட்ல இல்லை போல, இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. நீ என்ன டாமினேட் பண்றது, நீ சொல்றதை நான் கேட்கணுமான்னு மகேஸ்வரி ஒரு பக்கமும், நீங்க தான் வந்ததுலேருந்தே சரியில்லைன்னு அசீம் ஒரு பக்கமும், எவ்வா முடியலப்பா சுகர் பேஷண்டா நானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒன்னு கவனிச்சிருக்கீங்களா, மகேஸ்வரிக்கு யார் மேலேயாவது கோபம் இல்லை யார் கூடையாவது ரீசெண்டாக முட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்களை எதிர்க்கிறதுக்கு தன்னோட எதிரி கூட கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க அசீம் கூட சேர்ந்துட்டு ஆப்போசிட் டீமை அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கில் எதிர்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இப்போ அசீமை எதிர்க்கிறதுக்கு யார் கூட சேர்ந்தாங்கன்னு பார்க்கும்போது விக்ரமனுக்கும் மகேஸ்வரிக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய கிளாஷ் போயிட்டு இருந்துச்சு, ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அசீமை எதிர்க்கிறதுக்காகவோ என்னமோ விக்ரமன் கூட போய் திடீர்னு அவங்க ராசி ஆகிட்டாங்க. விக்ரமன் நான் வந்து உங்களை ஒரு சில டைமில் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்லாம் அவங்க பேசுறதை கேட்கும்போது ஏமா இது உலகமான நடிப்புடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. விக்ரமன் அதுக்கு மயங்கிருப்பாரா என்னன்னு தெரியல, அவர் எப்பவும் அவர் கேம்ல தெளிவா இருப்பாரு. சோ அமுதவாணன் டீம் தான் ஃபர்ஸ்ட் கேமை வின் பண்ணிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. செகண்ட் கேம் நடக்க போறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்வைப்பிங்லாம் நடந்திருக்கு, சோ செகண்ட் கேம்ல நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நாளைக்காவது எபிசோடு கொஞ்சம் புரியற மாதிரி கட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சான்றது தெரியல, இன்கேஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி புரியாம இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அட்லீஸ்ட் இதை படிச்சுட்டாவது அவங்க ஒழுங்கா வந்து கட் பண்ணட்டும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து
தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க.